திருப்பாடல் 69 உதவிக்காக வேண்டல். பாடகர் தலைவர்க்கு லீலி மலர் என்ற மெட்டு தாவிதுக்கு உரியது. கடவுளே என்னை காப்பாற்றும், வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது, ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன், நிற்க இடமில்லை, நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன், வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது, கத்தி கத்தி களைத்து போனேன், தொண்டையும் வறண்டு போயிற்று, என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின, காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியைவிட மிகுதியாய் இருக்கின்றனர், போய் குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர், நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? கடவுளே என் மதிகேடு உமக்கு தெரியும், என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல. ஆண்டவரே, படைகளின் தலைவரே, உமக்காக காத்திருப்போர் என்னால் வெக்கமுறாதபடி செய்யும். இஸ்ரேலின் கடவுளே, உம்மை நாடி தேடுகிறவர்கள் என் பொருட்டு மானக்கெடு அடையாதபடி செய்யும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன், வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது, என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன், உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது, உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன, நோன்பிருந்து நான் நெக்குருகி அழுதேன், அதுவே எனக்கு இழிவாய் மாறிற்று, சாக்கு துணியை என் உடையாக கொண்டேன், ஆயினும் அவர்களது பழி சொல்லுக்கு உள்ளானேன், நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர், குடிக்காரர் என்னை பற்றி பாட்டு கட்டுகின்றனர், ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன், கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும், துணை செய்வதில் நீ மாறாதவர், சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தள்ளும், என்னை வெறுப்பொரிடமிருந்தும் ஆட்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தள்ளும், பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக, படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக, ஆண்டவரே எனக்கு பதில் மொழி தாரும், உம் பேரன்பு நன்மை மிக்கது, உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும், உமது முகத்தை அடியனுக்கு மறைக்காதையும், நான் நெருக்கடியான நிலையிலிருக்கிறேன், என் மன்றாட்டுக்கு விரைவில் பதில் மொழி தாரும், என்னை நெருங்கி என்னை விடுவித்தர்லும், என் எதிரிலுமிருந்து என்னை மீட்டர்லும், என் இழிவும் வெக்கக்கேடும் மானக்கேடும் உமக்கு தெரியும், என் பகைவர் அனைவரும் உம் முன்னிலையில் இருக்கின்றனர், பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது, நான் மிகவும் வருந்துகின்றேன், ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை, தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை, அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள், அவர்களுடைய விருந்துகளே அவர்களுக்கு கண்ணியாகட்டும், அவர்களுடைய படையல் விருந்துகளே அவர்களுக்கு பொறியாகட்டும், அவர்களின் கண்கள் காணாதவாறு ஒளி இழக்கட்டும், அவர்களின் இடைகள் இடையராது தள்ளாடட்டும், உமது கடும் சினத்தை அவர்கள் மேல் கொட்டியறளும், உமது சினத்தி அவர்களை மடக்கி பிடிப்பதாக, அவர்களின் பாசறை பாழாவதாக, அவர்களின் கூடாரங்களில் ஒருவனும் குடிபுகாதிருப்பானாக, நீர் அடித்தவர்களை அவர்கள் இன்னும் கொடுமைப்படுத்துகின்றார்கள், நீர் காயப்படுத்தினவர்களின் நோவை பற்றி தூற்றித் திரிகின்றார்கள்,
அவர்கள் மீது குற்றத்தின் மேல் குற்றம் சுமத்தும் உமது நீதி தீர்ப்பு நின்று அவர்களை தப்ப விடாதேயும் மெய் வாழ்வுக்குரியோரின் அட்டவணையிலிருந்து அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிடும் அவற்றை நேர்மையாளரின் பெயர்களோடு சேர்க்காதையும் எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன் காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது கும்பும் விரிகுளம்பும் உள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது எலியோர் இதை கண்டு மகிழ்ச்சியடைவார்கள் கடவுளை நாடே தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும் கடவுள் சியோனுக்கு மீட்பளிப்பார் யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள் ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கி கொள்வர் அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர்